ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு இன்போடாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட்லிஸ்ட் ஒருத்தவங்க கேட்ட கேள்வி என்னென்னா எனக்கு கருமுட்டையின் வளர்ச்சி ரொம்பவே குறைவாக இருக்குது இதற்காக நான் மாதம் மாதம் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கேன் பட் என்னென்னா எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஏதேனும் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றியான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் த்ரூ எண்ட் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் கருமுட்டையோட வளர்ச்சி குறைவாக இருந்துச்சுன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன மேக்ஸிமம் சஜஷன் பண்ணுறாங்க இன்ஜெக்ஷன் வந்து போடுங்க கருமுட்டை வந்து க்ரோத் கிடைக்கும் அதுவும் இன்ஸ்டண்ட்டாக உடனுக்குடனே நம்ம கருமுட்டை வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கு ஒரு ஊசி மூலமாக தான் அதிகப்படுத்துகிறோம் இந்த இன்ஜெக்ஷன் போடலாமா வேணாமாங்கிறது முதல் கேள்வி அடுத்த கேள்வி இதை நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாமா அடுத்த கேள்வி எதற்காக இந்த இன்ஜெக்ஷன் இதை முதல்ல நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த இன்ஜெக்ஷன் போடலாமா வேணாமாங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்ஜெக்ஷன் போடலாம் நல்லது தான் பட் என்னென்னா ஏதேனும் ஒரு மந்த்து இல்லைன்னா கண்டினியூஸாக த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக இன்ஜெக்ஷன் போடலாம் பட் அதே இது மோர் தென் சிக்ஸ் மந்த்துக்கு மேலே நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரு உருவாகின்ற வாய்ப்பு இன்ஜெக்ஷன் போட்டால் மட்டுமே தான் பாசிபிலிட்டிஸ் ஆகும் ஏன்னா இயற்கையாக உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி அடையவில்லை ஒரு ஆர்டிஃபிஷியலை இன்சர்ட் பண்ண பிறகு தான் கருமுட்டை வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஸோ மந்த்லி வைஸ் நீங்கள் இதை இன்ஜெக்ஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நேச்சுரல் வே ப்ராசஸாக வந்து மாறாது ஸோ இன்ஜெக்ஷன் பண்ணுறதுனால தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூட்ரஸ் செட் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் கருமுட்டை வளர்ச்சிக்கு இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா கண்டினியூஸாக த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் போடுங்க ப்ராப்ளம் இல்லை அதற்கு மேலே எதனால் இந்த கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தை தான் நம்ம கண்டறிய வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த ஹார்மோனலில் ஏதேனும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இல்லை இம்பேலன்ஸாக இருந்துச்சுனா தான் கண்டிப்பாக கருமுட்டை வளர்ச்சியில் குறைவு ஏற்படும் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸிங்காக இருக்கிறத நீங்கள் பேலன்ஸ் மாற்றினாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக கருமுட்டை வளர்ச்சி அதிகமாகும் ஒன்மோர் திங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸிங்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது என்னென்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் காமனாக சொல்லுவாங்க டாக்டர்ஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்குதுன்னு இன்னும் ஒரு சிலதில் என்ன பண்ணுவாங்களா ஹார்மோனல்லையே நிறைய டைப்ஸ் இருக்குது எஃப்எஸ்ஹச் எல்எஸ் பிஆர்எல் மற்றும் ஏஎம்ஹெச் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ இதில் ஏதேனும் ஒரு ஹார்மோனல் லெவல் அதிகமாக இருந்தாலோ அல்லது குறைவாக இருந்தாலும் அதற்கேற்ற சிகிச்சை முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எக் ஃபாலோசில்ஸ் வந்து குரோத் ஆகும் அதை தவிர்த்து நீங்கள் மாதம் மாதம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருந்துச்சுன்னா பேபி ஃபார்ம் ஆகிற சான்சஸ் வந்து ரொம்பவே குறைவுதான் டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் இந்த எஃப்எஸ்ஹச் எல்ஹச் இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் சஜஷன் பண்ணுற டேப்லெட்ஸ் மற்றும் ஃபுட் டயட் மூலமாக பேலன்ஸ் பண்ண முடியும் இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது பட் என்னென்னா ஏஎம்ஹெச் இந்த ஹார்மோன் ஆன்டி மொலேரியல் ஹார்மோன் சொல்லுவாங்க இந்த ஹார்மோன் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது என்னென்னா இந்த ஏஎம்ஹெச் அளவு அதிகமாக இருந்தால் சரியான அளவு பார்த்திங்கன்னா ஒன்றிலிருந்து நான்குக்குள்ளே இருக்க வேண்டும் நான்கை விட அதிகமாக இருந்தால் பெண்களுக்கு பிசிஓஎயஸ்ங்கிற ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது குறைவாக இருந்தால் என்ன நடக்கும்ங்கிறத இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக பெண்களுக்கு கருமுட்டியோடய எண்ணிக்கை நேச்சுரலாகவே குறைந்தது பத்து இருக்கும் இல்லை எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆறுக்கு மேலே இருக்க வேண்டும் இன்கேஸ் உங்களுக்கு ஏஎம்ஹெச் அளவு லோவாக இருந்தால் கருமுட்டையின் எண்ணிக்கை எக் எக்ஃபால்ஜர் கவுண்டிங் முதல்ல கம்மியாக இருக்கும் மற்றும் எக் ஃபாலிஸோட குரோத்துமே கம்மியாக இருக்கும் நம்ம கருமுட்டையோட வளர்ச்சி குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னாலும் பேலன்ஸ் பண்ணலாம் பட் அதே இது கருமுட்டையோட எண்ணிக்கை கருமுட்டையே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கருமுட்டையை வந்து குரோத் பண்ணுறது ஸோ அதற்கு ஏஎம்எச் அளவை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தடவை பரிசோதிங்க அந்த அளவு லோவாக இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து கிடையாது இந்த லோ ஏஎம்ஹெச்சை எப்படி நம்ம நார்மல் லெவலுக்கு கொண்டு வரணும் அதற்கேற்ற ஃபுட் டயட்டும் நம்ம சேனலில் இருக்குது ஸோ ப்ளீஸ் ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏஎம்ஹெச் அளவு பாயிண்ட் எயிட் லெட்லா பாயிண்ட் சிக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் வித்தின் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே இதே இது பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஒன்னாக கொஞ்சம் லாங் கேப் எடுக்கும் மஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பரான ஃபுட்டாக அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருந்துச்சுன்னா இன்ஜெக்ஷன் போடலாம் தப்பு இல்லை பட் எதனால் எந்த காரணத்தினால கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தை வந்து கண்டறிவது ரொம்ப நல்லது இல்லை எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருந்து எக்ஃபாலிஸில் வந்து குரோத் கம்மியாக இருக்குது அப்படின்னா மழை வேம்பை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பென்சர் ஸ்டார்டிங்கான முதல் மூன்று நாட்களுக்கு மழை வேம்பை வந்து சாரி எடுத்து ஐம்பது எம்எல் அளவிற்கு வெறும் வயிற்றில் வந்து குடிக்கணும் இப்படி பண்ணிங்கன்னா மலை வேம்பு கருமுட்டை வளர்ச்சி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை பட் எனக்கு வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு க மலை வேம்பை குடிப்பதன் மூலமாக கருமுட்டை வளர்ச்சி அடையும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கூட நீங்கள் தெரிவிக்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம இன்போட டாக் சேனல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பெலைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்